वेलकम टू सिंपलो सिंपल இன்னைக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்பினேஷனில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் சிக்கன் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு புடலங்காயை இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புடலங்காயை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு. இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அது கூடவே 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மசாலா அதில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நாம சோயா சாஸ் 1 மூடி அளவு சிக்கனோட சேர்த்து அந்த வதக்கி விட்டுறலாம். சிக்கனை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆயிரும். அவ்வளோதான், சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை வேற ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிடலாம். தனியாக அந்த சிக்கன் மசாலா வச்சிடலாம். இப்போ உரமா ஒரு பவுல் எடுத்து அதில் நான் 1 முட்டையை உடைச்சி போட்டிருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சில்லி பொடி, அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை 2 தான் பிரித்து வச்சுக்கணும். இப்போ அடித்து வச்சுருக்க இந்த முட்டையில் நம்ம வேக வச்சுருக்க புடலங்காய் ரிங்கை அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ரிங்கையும் முட்டையில் டிப் பண்ணி
ரவையில் எடுத்து போட்டு எடுத்து பரட்டி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் மசாலாவோட நம்ம அடிச்சு வச்சிருக்கோம்ல முட்டை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் இந்த ரிங்கை எடுத்து எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு, அதாவது அடியில் வேகிற அளவுக்கு ஸ்டவ்வை ஹைலே வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு, அடிப்பகுதி நல்லா வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடணும். எல்லாருமே திருப்பி போட்டுட்டு நாம எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் மசாலாவை ஒரு ஸ்பூனால இந்த ரவுண்டுக்குள்ள, புடலங்க ரவுண்டுக்குள்ள ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கணும். எல்லா சிக்கன் மசாலாவையும் அந்த ரிங்கில் போட்டுறணும். இப்போ ஒரு ஸ்பூனால எல்லா ரிங்கையும் திருப்பி விட்டுறலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேகணும். எல்லாத்தையும் திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், புடலங்காய் சிக்கன் ரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். டேஸ்டான புடலங்காய் சிக்கன் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.